ஓம் சாந்தி. முரளி டேட் 1/8/2020 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, படிப்பின் மூலம் நீங்கள் கர்மாத்தீத் நிலையை உருவாக்க வேண்டும். அத்துடன் தூய்மையற்றவர்களை தூய்மையாக மாற்றக்கூடிய வழியை கூற வேண்டும். ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். கேள்வி: எந்த மந்திரத்தை நினைவில் வைப்பதன் மூலம் பாவ கர்மங்களிலிருந்து தப்பிக்க முடியும்? பதில்: தந்தை மந்திரத்தை கொடுத்திருக்கின்றார், கெட்டதை பார்க்காதே கேட்காதே, இந்த மந்திரத்தையே நினைவில் வையுங்கள். நீங்கள் உங்கள் கர்ம இந்திரியங்களால் எந்த பாவமும் செய்யக்கூடாது. கலியுகத்தில் அனைவர் மூலமும் பாவ கர்மங்கள் தான் ஏற்படுகின்றன. அதனால் தூய்மை என்ற குணத்தை தாரணை செய்யுங்கள் என்ற யுக்தியை பாபா கூறுகின்றார். அதுவே முதன்மையான குணமாகும். ஓம் சாந்தி. குழந்தைகள் யார் முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள்? தூய்மையற்றவரை தூய்மையானவராக்கக்கூடிய அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் நம்முடைய எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம் என்பது நம் புத்தியில் கண்டிப்பாக இருக்கும். பிரம்மாவின் உடலில் இருக்கலாம், ஆயினும் நினைவு அவரை ஷிவ் பாபாவை தான் செய்ய வேண்டும். மனிதர்கள் யாரும் அனைவருக்கும் சத்கதி வழங்க முடியாது. மனிதர்கள் யாரையும் பதீத பாவனர் என சொல்லப்படுவதில்லை. குழந்தைகள் தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாக்களாகிய நம் அனைவரின் தந்தையாவார். அந்த தந்தை நம்மை சொர்க்கத்தின் எஜமானர்களாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார். குழந்தைகள் இதனை தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் குஷியும் இருக்க வேண்டும். நாம் நரகவாசியிலிருந்து ஸ்வர்கவாசியாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்பதையும் குழந்தைகள் அறிவார்கள். மிகவும் சகஜமான வழி கிடைத்து கொண்டிருக்கின்றது. நினைவு செய்ய வேண்டும் மற்றும் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். தன்னை தானே சோதித்துக் கொள்ள வேண்டும். நாரதரின் உதாரணமும் உள்ளது. இந்த உதாரணங்களை ஞான கடலான தந்தை தான் கொடுத்துள்ளார். சன்னியாசிகள் கொடுக்கும் உதாரணங்கள் அனைத்தும் தந்தையால் கொடுக்கப்பட்டவை. பக்தியில் பாடியபடி மட்டும் இருக்கின்றனர். ஆமை, பாம்பு, குளவி பூச்சி இவற்றின் உதாரணங்களை கொடுப்பார்கள். ஆனால் தாம் எதுவும் செய்ய முடிவதில்லை. தந்தையால் கொடுக்கப்பட்ட உதாரணங்களை மீண்டும் பக்தி மார்க்கத்தில் உபயோகிப்பார்கள். பக்தி மார்க்கமே கடந்த காலத்தினுடையதுதான். இந்த சமயத்தில் நடைமுறையில் நடப்பது பிறகு பாடப்படுகின்றது. தேவதைகளின் பிறந்த நாள் அல்லது பகவானின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர். ஆனால் எதுவும் தெரிவதில்லை. இப்போது நீங்கள் புரிந்து கொண்டபடியே இருக்கின்றீர்கள். தந்தையிடம் வழி கேட்டு தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவராக மாறுகின்றீர்கள். மேலும் பதீதர்கள் தூய்மை ஆவதற்கான வழியும் காட்டுகின்றீர்கள். இது உங்களுடைய முக்கியமான ஆன்மீக சேவை. முதன் முதலில் யாராயினும் ஆத்மாவின் ஞானத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் ஆத்மாக்கள். ஆத்மாவை பற்றியும் யாருக்கும் தெரியாது. ஆத்மா அழிவற்றது. நேரம் வரும்போது ஆத்மா சரீரத்தில் வந்து பிரவேசம் ஆகின்றது. தன்னை ஆத்மா என அடிக்கடி புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாக்களாகிய நம் தந்தை பரம்பிதா பரமாத்மா ஆவார், பரம் ஆசிரியரும் ஆவார். இதுவும் கூட ஒவ்வொரு மூச்சிலும் குழந்தைகளுக்கு நினைவிருக்க வேண்டும். இதை மறக்க கூடாது. இப்போது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிவீர்கள். விநாசம் முன்னால் நின்றுள்ளது. சத்யுகத்தில் தெய்வீக பரிவாரம் மிகவும் சிறியதாக இருக்கும். கலியுகத்திலோ எவ்வளவு அளவற்ற மனிதர்கள் இருக்கின்றனர். பல தர்மங்கள், பல வழிகள் உள்ளன. சத்யுகத்தில் இவை எதுவுமே இருக்காது. குழந்தைகள் முழு நாளும் இந்த விஷயங்களை புத்தியில் கொண்டு வர வேண்டும். இது படிப்பு அல்லவா? அந்த படிப்பில் எவ்வளவு புத்தகங்கள் முதலானவைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு வகுப்பிலும் புதிது புதிதாக புத்தகங்கள் வாங்க வேண்டியுள்ளது. இங்கே புத்தகம் அல்லது சாஸ்திரங்கள் முதலான எந்த விஷயமும் இல்லை. இங்கே ஒரே ஒரு விஷயம், ஒரே படிப்பு தான் உள்ளது. இங்கே பிரிட்டிஷ் ராஜ்யம் இருந்த போது, ராஜாக்களின் ராஜ்யம் இருந்த போது, தபால் தலைகளில் கூட ராஜா ராணியின் படங்களை தவிர வேறு எதுவும் போடுவதில்லை. இன்றைய நாட்களில் பாருங்கள், இங்கே இருந்து சென்ற பக்தர்கள் முதலானவர்களின் தபால் தலைகளை கூட உருவாக்கியபடியே இருக்கின்றனர். இந்த லட்சுமி நாராயணரின் ராஜ்யம் ஏற்படும் போது
படமும் கூட ஒரு மகாராஜா மகாராணியினுடையது மட்டும்தான் இருக்கும். கடந்த காலத்தில் இருந்து சென்ற தேவதைகளின் படங்கள் மறைந்துவிட்டன என்பது கிடையாது. பழமையிலும் பழமையான தேவதைகளின் படங்களை இதயபூர்வமாக வைத்துக் கொள்கின்றனர். ஏனென்றால் ஷிவ் பாபாவுக்கு பிறகு அடுத்ததாக இருப்பவர்கள் தேவதைகள். இந்த அனைத்து விஷயங்களையும் குழந்தைகளாகிய நீங்கள் மற்றவர்களுக்கு வழி காட்டுவதற்காக தாரணை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இது முற்றிலும் புதிய படிப்பு. நீங்கள்தான் இதை கேட்கின்றீர்கள் மற்றும் பதவியை அடைந்திருந்தீர்கள். வேறு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு பரமபிதா பரம் ஆத்மா ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். மகாபாரத சண்டையும் கூட புகழ் வாய்ந்தது. என்ன நடக்கும் என்பதை போக போக பார்க்க போகின்றீர்கள். சிலர் ஒன்றை சொல்கின்றனர், வேறு சிலர் வேறொன்றை சொல்கின்றனர். நாளுக்கு நாள் மனிதர்களுக்கு புரிய தொடங்கும். உலக போர் மூலப்போகின்றது என சொல்லவும் செய்கின்றனர். அதற்கு முன்பாக குழந்தைகளாகிய நீங்கள் தம் படிப்பின் மூலம் கர்மாதீத் நிலையை பிராப்தி செய்து கொள்ள வேண்டும். மற்றபடி அசுரர்களுக்கும் தேவதைகளுக்கும் சண்டை எதுவும் நடப்பதில்லை. இந்த சமயத்தில் நீங்கள் பிராமண சம்பிரதாயத்தவராக இருக்கின்றீர்கள். பிறகு சென்று தெய்வீக சம்பிரதாயமாக மாறுகின்றீர்கள். அதனால் இந்த பிறவியில் தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். முதன்மையான தெய்வீக குணம் தூய்மை. நீங்கள் இந்த சரீரத்தின் மூலம் எவ்வளவு பாவங்கள் செய்தபடியே வந்தீர்கள். பாவ ஆத்மா என ஆத்மாவை பற்றிதான் சொல்லப்படுகின்றது. ஆத்மா இந்த கர்ம இந்திரியங்களின் மூலம் எவ்வளவு பாவங்கள் செய்தபடியே இருக்கின்றது. இப்போது கெட்டதை கேட்காதே, யாருக்கு இது சொல்லப்படுகின்றது? ஆத்மாவிற்கு. ஆத்மாதான் காதுகளால் கேட்கின்றது. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவூட்டியுள்ளார், நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதை தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள், சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள். இப்போது மீண்டும் நீங்கள் அதுவாகத்தான் மாற வேண்டும். இந்த இனிமையான நினைவு வருவதால் தூய்மை அடைவதற்கான தைரியம் வருகின்றது. நாம் எப்படி 84 பிறவிகளின் நடிப்பை நடித்தோம் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. முதன் முதலில் நாம் இப்படி இருந்தோம். இது கதையல்லவா? 5000 வருடங்களுக்கு முன்பு நாம் தான் தேவதையாக இருந்தோம் என்பது புத்தியில் வர வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் மூலவத்தனத்தில் வசிப்பவர்கள். முன்னர் இந்த சிந்தனை ஒருபோதும் இருந்ததில்லை. அது ஆத்மாக்களினுடைய நம் வீடு. அங்கிருந்து நாம் நடிப்பதற்காக வருகின்றோம். சூரிய வம்சத்தவர் சந்திர வம்சத்தவர் ஆக மாறினோம். இப்போது நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகள், பிராமண வம்சத்தவர், ஈஸ்வரிய வாரிசாக மாறியுள்ளீர்கள். ஈஸ்வரன் அமர்ந்து உங்களுக்கு அறிவுரைகள் கொடுக்கின்றார். இவர் பரம தந்தை, பரம ஆசிரியர், பரம குருவாகவும் உள்ளார். நாம் அவரின் வழிபடி அனைத்து மனிதர்களையும் உயர்ந்தவர்களாக மாற்றுகின்றோம். முக்தி ஜீவன் முக்தி இரண்டும் உயர்ந்தவை. நாம் நம்முடைய வீட்டிற்கு செல்வோம். பிறகு தூய்மையான ஆத்மாக்களாக வந்து ராஜ்யம் செய்வோம். இது சக்கரம் அல்லவா? இது சுயதர்ஷன சக்கரம் என சொல்லப்படுகின்றது. இது ஞானத்தின் விஷயங்கள். இந்த உங்களுடைய சுயதர்ஷன சக்கரம் நிற்கக்கூடாது என தந்தை சொல்கின்றார். சுற்றியபடியே இருந்ததென்றால் பாவகர்மங்கள் அழிந்து போய்விடும். நீங்கள் இந்த ராவணர் மீது வெற்றி பெறுவீர்கள். பாவங்கள் நீங்கிவிடும். இப்போது நினைவு வந்துள்ளது சிந்திப்பதற்காக. அமர்ந்து மாலையை உருட்ட வேண்டும் என்பதல்ல. ஆத்மாவிற்குள் ஞானம் உள்ளது. அதனை குழந்தைகளாகிய நீங்கள் மற்ற சகோதர சகோதரிகளுக்கு புரிய வைக்க வேண்டும். குழந்தைகளும் கூட உதவியாளர்கள் ஆவார்கள் அல்லவா? குழந்தைகளாகிய உங்களை சுயதர்ஷன சக்கரதாரிகளாக மாற்றுகின்றேன். இந்த ஞானம் எனக்குள் உள்ளது. அதனால் என்னை ஞானக்கடல், மனித சிருஷ்டியின் விதை ரூபம் என சொல்கின்றனர். அவர் தோட்டக்காரர் என படுகின்றார். தேவி தேவதை தர்மத்தின் விதையை ஷிவ் பாபா விதைத்துள்ளார். இப்போது நீங்கள் தேவி தேவதைகளாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். இதை முழு நாளும் சிந்தித்துக் கொண்டிருந்தாலும் கூட உங்களுக்கு மிகவும் நன்மை நடக்கும். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். தூய்மையாகவும் மாற வேண்டும். கணவன் மனைவி ஒன்றாக இருந்தாலும் தூய்மையானவராக மாறுகின்றீர்கள். இப்படிப்பட்ட வேறு தர்மம் இருப்பதில்லை.
ஆண்கள் மட்டும்தான் துறவர மார்க்கத்தவர்களாக மாறுகின்றனர் கூறுகின்றனர் அல்லவா. கணவர் மனைவி இருவரும் ஒன்றாக தூய்மையாக இருக்க முடியாது, கஷ்டம். சத்யுகத்தில் இருந்தார்கள் அல்லவா, லக்ஷ்மி நாராயணரின் மகிமையை கூட பாடுகின்றனர். பாபா நம்மை சூத்திரரிலிருந்து பிராமணர்களாக மாற்றி பின்பு தேவதைகளாக மாற்றுகின்றார் என இப்போது நீங்கள் அறிவீர்கள். நாம் தான் பூஜைக்குரியவரிலிருந்து பூஜாரிகளாக மாறுகின்றோம். பிறகு வாம மார்க்கத்தில் செல்வோம். அப்போது சிவனுடைய கோவிலை கட்டி பூஜை செய்வோம். குழந்தைகளாகிய உங்களுக்கு நம்முடைய 84 பிறவிகளின் ஞானம் உள்ளது. உங்களுக்கு உங்களுடைய பிறவிகளை பற்றி தெரியாது. நான் தெரியப்படுத்துவேன் என தந்தை தான் கூறுகின்றார். இப்படி வேறு எந்த மனிதரும் கூற முடியாது. உங்களை இப்போது தந்தை சுயதர்ஷன சக்கரதாரிகளாக மாற்றுகின்றார். ஆத்மாகளாகிய நீங்கள் தூய்மை அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். சரீரம் இங்கே தூய்மை அடைய முடியாது. ஆத்மா தூய்மை அடைந்து விடும் போது தூய்மையற்ற சரீரத்தை விட வேண்டும். அனைத்து ஆத்மாக்களும் தூய்மை அடைந்துதான் செல்ல வேண்டும். தூய்மையான உலகம் தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. மற்ற அனைவரும் இனிமையான வீட்டிற்கு சென்று விடுவார்கள். இதை நினைவில் வைக்க வேண்டும். தந்தையின் நினைவின் கூடவே வீட்டின் நினைவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்போது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். வீட்டில் இருக்கும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பாபா இந்த உடலில் வந்து நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம். ஆனால் புத்தி பரம்தாமமாகிய இனிமையான வீட்டிலிருந்து துண்டிக்கப்படக் கூடாது. ஆசிரியர் வீட்டை விட்டு வந்துள்ளார் உங்களை படிப்பிப்பதற்காக. படிப்பித்து விட்டு பின்பு வெகு தூரம் சென்று விடுவார். ஒரு வினாடியில் எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும். ஆத்மா எவ்வளவு சிறிய புள்ளியாக இருக்கின்றது, அதிசயப்பட வேண்டும். தந்தை ஆத்மாவை குறித்த ஞானமும் கொடுத்திருக்கின்றார். சொர்க்கத்தில் கை கால்களை அல்லது ஆடைகள் முதலானவைகளை அழுக்காக்க கூடிய எந்த அழுக்கான பொருளும் இருக்காது. தேவதைகளினுடைய அணிகலன்கள் எவ்வளவு அழகாக இருக்கும், எவ்வளவு முதல் தரமான உடைகள் இருக்கும், துவைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இவர்களை பார்த்து எவ்வளவு குஷி அடைய வேண்டும். எதிர்காலத்தில் 21 பிறவிகளுக்கு நாம் இவ்வாறு ஆகுவோம் என ஆத்மாவுக்கு தெரியும். படங்களை பார்த்து கொண்டே இருந்தாலே போதும். இந்த படங்கள் அனைவரிடமும் இருக்க வேண்டும். இதில் மிகவும் குஷி வேண்டும். பாபா நம்மை இப்படி மாற்றுகின்றார். இப்படிப்பட்ட பாபாவுக்கு நாம் குழந்தைகளாக இருக்கின்றோம். பின்பு ஏன் அழுகின்றீர்கள்? நமக்கு எந்த கவலையும் இருக்கக்கூடாது. தெய்வதைகளின் கோவில்களில் சென்று மகிமை பாடுகின்றனர். அனைத்து குணங்களும் நிரம்பியவர் அச்சுதம் கேசவம் எவ்வளவு பெயர்களை சொல்லியபடியே இருக்கின்றனர். இவை அனைத்தும் சாஸ்திரங்களில் எழுதப்பட்டுள்ளன. அதை நினைவு செய்கின்றனர். சாஸ்திரங்களை எழுதியவர் யார்? வியாசர். அல்லது யாராவது புதிது புதிதானவர்களும் உருவாக்கியபடியே இருக்கின்றனர். கிரந்தம் முன்னர் கையால் எழுதப்பட்டு மிகவும் சிறியதாக இருந்தது. இப்போது எவ்வளவு பெரியதாக மாற்றிவிட்டனர். கண்டிப்பாக மேலும் விஷயங்களை சேர்த்திருப்பார்கள். இப்போது குருநானக் வருவதே தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காகத்தான். ஞானத்தை கொடுப்பவர் ஒருவரே. கிறிஸ்துவும் கூட தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக மட்டும்தான் வருகின்றார். அனைவரும் வந்துவிடும் போது பிறகு திரும்பி செல்வோம். வீட்டிற்கு அனுப்புபவர் யார்? கிறிஸ்துவா? அல்ல. அவரோ வேறு ஏதோ பெயர் உருவத்தில் தமோ பிரதானமான நிலையில் இருக்கின்றார். சத்தோ ரஜோ தமோவில் வருகின்றனர் அல்லவா. இந்த சமயத்தில் அனைவருமே தமோ பிரதானமாக இருக்கின்றனர். அனைவருடையதும் மிகவும் சேதமடைந்த நிலையாகும். பிறவிகள் எடுத்து எடுத்து அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களுமே தமோ பிரதானமாக மாறிவிட்டனர். இப்போது அனைவரும் கண்டிப்பாக திரும்பி செல்ல வேண்டும். மீண்டும் சக்கரம் சுற்ற வேண்டும். முதலில் சத்தியுகத்தில் இருந்த புதிய தர்மம் தேவை. தந்தை தான் வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். பிறகு விநாசமும் ஆக வேண்டும். ஸ்தாபனை விநாசம் பிறகு வளர்ப்பு பாலனை. சத்தியுகத்தில் ஒரே தர்மம் தான் இருக்கும். இந்த நினைவு வருகின்றதல்லவா. முழு சக்கரத்தையும் நினைவில் கொண்டு வர வேண்டும்.
இப்போது நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி முடித்து வீட்டிற்கு திரும்பி செல்ல போகின்றோம். நீங்கள் பேசக்கூடிய நடக்கக்கூடிய சுயதர்ஷன சக்கரதாரிகள். அவர்கள் பிறகு கிருஷ்ணருக்கு சுயதர்ஷன சக்கரம் இருந்தது. அதன் மூலம் அனைவரையும் அழித்தார் என்று சொல்கின்றனர். அக்காசூரன் பகாசூரனின் படங்களை காட்டியுள்ளனர். ஆனால் இப்படிப்பட்ட விஷயம் எதுவுமே கிடையாது. குழந்தைகளாகிய போது சுயதர்ஷன சக்கரதாரியாக மாறியிருக்க வேண்டும். ஏனெனில் சுயதர்ஷன சக்கரத்தின் மூலம் உங்களுடைய பாவங்கள் நீங்குகின்றன. அசுரத்தன்மை முடிந்து விடுகின்றது. தேவதைகள் மற்றும் அசுரர்களின் சண்டை ஏற்பட முடியாது. அசுரர்கள் கலியுகத்திலும் தேவதைகள் சத்தியுகத்திலும் இருப்பவர்கள். இடையில் சங்கம யுகம் இருக்கின்றது. சாஸ்திரங்கள் பக்தி மார்க்கத்தினுடையது. ஞானத்தின் பெயர் அடையாளமே இல்லை. ஞான கடல் அனைவருக்காகவும் ஒரே தந்தை தான் ஆவார். தந்தை இன்றி எந்த ஆத்மாவும் தூய்மை அடைந்து திரும்பிச் செல்ல முடியாது. நடிப்பை கண்டிப்பாக நடிக்க வேண்டும் எனும் போது இப்போது தன்னுடைய 84 பிறவிகளின் சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும். நாம் இப்போது சத்தியுகத்தின் புதிய பிறவியில் செல்கின்றோம். இப்படிப்பட்ட பிறவி மீண்டும் எப்போதும் கிடைப்பதில்லை. ஷிவ் பாபா பிறகு பிரம்மா பாபா. லௌகீக பரலோகீக மற்றும் இவர் அலௌகீக தந்தை பிரம்மா. இந்த சமயத்தின் விஷயம்தான் இவர் அலௌகீகமானவர் என அழைக்கப்படுகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் அந்த ஷிவ் பாபாவை நினைவு செய்கின்றீர்கள், பிரம்மாவை அல்ல. பிரம்மாவின் கோவிலில் சென்று பூஜைகள் செய்யலாம். அதுவும் சூட்சுமவத்தனத்தில் சம்பூர்ண அவ்யக்த மூர்த்தியாக இருக்கும் போது பூஜிக்கின்றனர். இந்த ஷரீரதாரி பூஜை குகந்தவர் அல்ல. இவர் மனிதர் அல்லவா? மனிதர்களுக்கு பூஜை நடப்பதில்லை. பிரம்மாவுக்கு தாடியை காட்டுகின்றனர் எனும் போது அவர் இந்த இடத்தைச் சேர்ந்தவர் என தெரிகின்றது. தேவதைகளுக்கு தாடி இருப்பதில்லை. இந்த அனைத்து விஷயங்களும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய பெயர் புகழ் வாய்ந்தது. அதனால் உங்களுடைய கோவில் கூட கட்டப்பட்டுள்ளது. சோமநாத் கோவில் எவ்வளவு உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக உள்ளது. சோமரசம் குடிக்க வைத்தார், பிறகு என்ன ஆயிற்று? பிறகு இங்கும் கூட தில்வாடா கோவிலை பாருங்கள். கோவில் மிக சரியான நினைவு சின்னமாக உருவாகியுள்ளது. கீழே நீங்கள் தவம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். மேலே சொர்க்கம் உள்ளது. சொர்க்கம் எங்கோ மேலே இருப்பதாக மனிதர்கள் புரிந்து கொள்கின்றனர். கோவிலிலும் கூட சொர்க்கத்தை கீழே எப்படி உருவாக்க முடியும்? எனவே மேலே கூரையில் உருவாக்கிவிட்டனர். உருவாக்குபவர்கள் எதுவும் புரிந்து கொள்வதில்லை. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கின்றனர். அவர்களுக்கு இதை புரிய வைக்க வேண்டும். உங்களுக்கு இப்போது ஞானம் கிடைத்துள்ளது. எனவே நீங்கள் பலருக்கும் கொடுக்க முடியும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், உள்ளுக்குள் இருக்கும் அசுர தன்மையை அகற்றுவதற்காக சுயதர்ஷன சக்கரதாரியாக மாறியிருக்க வேண்டும். முழு சக்கரத்தையும் நினைவில் கொண்டு வர வேண்டும். இரண்டாவது, தந்தையின் நினைவுடன் கூட புத்தி பரம்தாம் வீட்டிலும் ஈடுபட்டிருக்க வேண்டும். தந்தை கொடுத்துள்ள நினைவுகளை சிந்தித்து தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும். வரதானம், சம்பூர்ண ஆகுதி, முழுமையான அர்ப்பணம் மூலம் மாற்றத்தின் விழாவை கொண்டாடக்கூடிய உறுதியான எண்ணம் கொண்டவர்களாக மாறுங்கள். பூமியை பிழந்தாலும் தர்மத்தை விடாதீர்கள் என்று பழமொழி உள்ளது. என்ன சூழ்நிலை வந்தாலும், மாயை மகாவீர் ரூபத்தில் எதிரில் வந்தாலும் தாரணைகளை விட்டுவிடக் கூடாது. சங்கல்பத்தின் மூலம் தியாகம் செய்யப்பட்ட பயனற்ற பொருட்கள் தன்னுடையது எண்ணத்தில் கூட வரக்கூடாது. சதா தன்னுடைய சிரேஷ்டமான சுயமரியாதை, சிரேஷ்டமான நினைவு மற்றும் சிரேஷ்டமான வாழ்க்கையின் சக்தி சுரூபத்தின் மூலம் சிரேஷ்டமான நடிகர்களாக மாறி சிரேஷ்ட தன்மையின் விளையாட்டை விளையாடி கொண்டே இருங்கள். பலவீனங்களின் அனைத்து விளையாட்டுகளும் முடிவடைந்து விட வேண்டும். எப்பொழுது அப்படிப்பட்ட சம்பூர்ண தியாகத்தினுடைய சங்கல்பம் திடமாக இருக்குமோ அப்போது பரிவர்த்தனை விழா நடைபெறும்.
இந்த விழாவிற்கான தேதியை இப்பொழுது குழுவாக சேர்ந்து தீர்மானம் செய்யுங்கள். லோகன் உண்மையான வைரமாக மாறி தன்னுடைய அதிர்வலைகளின் பிரகாசத்தை உலகத்தில் பரப்புங்கள். நல்லது. ஓம் சாந்தி.